பல வருஷங்களாக மர்மமாக பார்க்கப்படக்கூடிய இடம் பெர்முடா ட்ரையாங்கல். இந்த இடத்துக்கு கப்பலில் ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது 2022. எந்த இடத்துல எதுக்காக இந்த பயணம், இதை பற்றி தான் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பெர்முடா ட்ரையாங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இதை பற்றி தெரியாதவங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ பேர் இதை பற்றி தேடி இருப்பாங்க, இது எதனால் நடக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பல் காணாமல் போகுது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால அந்த கப்பல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரியான ஒரு கப்பல் கிளம்புது. அதே இடத்துக்கு போகும்போது அந்த பெர்முடா ட்ரையாங்கல் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து மறுபடியும் தொலைஞ்சு போகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரிடா, அப்புறம் வந்து புரிட்டோரிக்கோ அப்படின்ற ஒரு தீவு. ஸோ இந்த பகுதியினுடைய ஒரு ட்ரையாங்கல் ஷேப்புக்கு நடுவில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கலுக்குள்ளே போனால் என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தேடப்படுது. ஏன்னா முதல்ல வந்து கப்பல்கள்லாம் போய் காணாமல் போச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானங்களும் போக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 5 விமானம் அமெரிக்காவிலேருந்து போயிருக்கு. அந்த 5 விமானங்களும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் சில விஷயங்களை வந்து டெரிவிஷன் பண்ணுறாங்க இந்த அறிவியலாளர்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீரோட்டங்கள் இருக்கிறதுனால சில சமயம் வந்து சுழல்கள் அதிகமாக வருது. அதனால் அந்த பகுதிகளை போகும்போது நிச்சயமாக அந்த பாதிப்பு வரலாம். அதே மாதிரி பூமியில் எல்லா பகுதிகளையுமே வந்து காந்தப்புலன் அப்படின்றது சேமாக இருக்காது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய காந்த விசைகளானது மாறுபடுது. அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தகவல்கள் நம்மளுடைய பதிவில் கிடைக்கிறது கிடையாது. இதனால் திசைகள் மாறி போகிறதுனால அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து அதை வந்து முழுமை ஏற்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நவீன டெக்னாலஜி நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஏன் அந்த பிழைகள் அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்ற விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஒரு தந்திரம் தான். அவங்க அந்த பிஸ்னஸ் மைண்டாக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா Area 51 இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பெர்முடா ட்ரையாங்கலாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏலியன்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை ரொம்ப மர்மமான விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிறைய நாடுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் எல்லாமே இந்த ஏலியன் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த மர்மமான விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய நாடுகள் வந்து முன்வராங்க. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்குறதுக்காகவும் அந்த உலக நாடுகள் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பார்வையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா இந்த கப்பலாக இருக்கட்டும், இந்த விமானமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பக்கத்துலேருந்து தான் அமைச்சிருப்பாங்க. அங்கேருந்து தான் வந்து இதெல்லாம் தொலைஞ்சி போனதாகவும் தகவல்கள் வெளில வந்திருக்கு. ஒருவேளை இது எல்லாமே அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அப்படின்றதுனால சரி இதுலேருந்து ஒரு முழுமையான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கணும், மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்வே இன் ஃப்ரைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இதை ரெடி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்லேருந்து அந்த பெர்முடா ட்ரையாங்கிளை நோக்கி போக போகுது. ஸோ இந்த பயணத்துக்கு வந்து மக்கள் எல்லாருமே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனான ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இது 2022 மத்தியில் இந்த பயணமானது ஸ்டார்ட் ஆக போகுது. சப்போஸ் அந்த பயணத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பைசா வந்து முழுமையாக ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சலுகையாகவும் இருக்கிறதுனால அட் த சேம் டைம் இந்த பெர்முடா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் கட்டுக்கதைகளும் இல்லை உண்மையாக பொய்யா இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களையும் முழுமையாக விளக்கிறதுக்கான ஒரு ஆய்வாக ஒரு பயணமாக இது இருக்கும் அப்படின்றதுனால இந்த நார்வேயின் ஃப்ரைமோ அப்படின்ற கப்பலினுடைய பயணமானது இந்த 2022 மத்தியில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது, அங்கே என்ன உண்மை இருக்குது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கலை பற்றியான முழுமையான விவரங்களை நம்ம தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த நார்வேயின் ஃப்ரைமோ அப்படின்ற கப்பலினுடைய பயணம் ஒரு பதிலாக அமையும்.